வறட்சி மற்றும் மானாவாரி பகுதிகளில் மழைக்காலங்களில் வீணாக வழிந்தோடும் நீரை கட்டுப்படுத்துவதிலும் மண் அரிமானத்தை தடுப்பதிலும் நீர்வள மேலாண்மை முக்கிய பங்காற்றுகிறது. இவ்வாறு தடுப்பணைகள், பண்ணைக்குட்டைகள் போன்ற செயற்கையான அமைப்புகளை உருவாக்கி நீர்த்தேக்கம் செய்வதன் மூலம் வறட்சி காலங்களில் விவசாயிகள் நீர்ப்பாசனத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள உதவுகிறது. விவசாயிகள் நீர்வள மேலாண்மை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு பயனடையும் வகையில் மானியம் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் திருச்சி மாவட்ட நீர்வடிப்பகுதி மேலாண்மை முகமையின் செயல்பாடுகள் குறித்து திருச்சி மாவட்ட நீர்வடிப்பகுதி மேலாண்மை முகமை வேளாண் துணை இயக்குநர் கே. பால்ராஜ் அவர்கள் தரும் தகவல்கள். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 14 வட்டாரங்கள் உள்ளது. இவ்வட்டாரங்களில் 9 வட்டாரங்களில் நீர்வடிப்பகுதி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் 3 முக்கிய பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. 1 இயற்கை வள மேம்பாட்டு பணிகள், 2 பண்ணை உற்பத்தி திட்ட பணிகள், 3 வாழ்வாதார மேம்பாட்டு பணிகள். இப்பணிகளுக்கு PMKSY பிரதம மந்திரி விவசாய நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் நிதி மத்திய மாநில அரசுகள் மூலம் பெறப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. முதல் பணி இயற்கை வள மேம்பாட்டு பணிகள். இப்பணிகளில் பண்ணைக்குட்டல் அமைத்தல், செக்டேம் அமைத்தல், கிராம குளங்கள் தூர்வாறுதல், அமுக்குக்குட்டை அமைத்தல், வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளுதல் போன்ற பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இப்பணிகளில் 2016-17 ஆண்டு ₹613 லட்சத்தில் 560 பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. 2017-18 ஆண்டு ₹580 லட்சத்தில் 500 பணிகள் செய்து முடிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது பணி பண்ணை உற்பத்தி திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு வீரிய ஒட்டு விதைகள், தீவனப்பயிர்கள், பழமரக்கன்றுகள், தார்பாய்கள், ஸ்ப்ரேயர் மற்றும் பைப்லைன் ஆகிய கருவிகள் 20% பயனாளிகளின் பங்கு தொகையுடன் விநியோகம் செய்யப்படுகிறது. 2016-17 ஆண்டு 66 லட்சத்தில் 727 பயனாளிகளுக்கும், 2017-18 120 லட்சத்தில் 1740 பயனாளிகளுக்கும் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது முக்கிய பணியாகிய வாழ்வாதார மேம்பாட்டு பணிகள். வாழ்வாதார மேம்பாட்டு பணிகள் கீழ் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சுழல் நிதியாக ₹24,000 வழங்கப்படுகிறது மற்றும் பண்ணை கருவிகள் ₹1,000 மானியத்தில் வழங்கப்படுகிறது. மேலும் வெள்ளாடு வழங்கும் திட்டத்தில் ஒரு விவசாயிக்கு பேக்ஹண்டட் சப்சிடியாக ₹12,000 அவருடைய வங்கி கணக்குக்கு செலுத்தப்படுகிறது. இத்திட்டத்தில் 2017-18 ஆண்டு 133 லட்சத்தில் 2300 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள 9 வட்டாரங்களில் உள்ள விவசாயிகளுக்கு மானியமாக வழங்கி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கு இந்த நீர்வடிப்பகுதி மேம்பாட்டு முகமை உதவி புரிந்துள்ளது. மேலும் வரும் ஆண்டுகளிலும் நீர்வடிப்பகுதி மேம்பாட்டு முகமை பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கு இத்திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இத்திட்டத்தின் மூலம் உதவி புரிய தயாராக உள்ளது என தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற கே. பால்ராஜ் அவர்களை 0985-2240-15 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.